தனியார் கல்லூரிகள் 3 தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதன்படி நடப்பாண்டில் ஆகஸ்ட் டிசம்பர் மாதங்களிலும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலும் கட்டணங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு கூறியுள்ளது. கொரோனா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணங்களை வசூலிக்க கூடாது. அரசு கடந்த ஏப்ரல் மாதம் அரசாணையை பிறப்பித்தது. இந்த அரசாணையை ரத்து செய்யக்கூறி தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தவணை முறையில் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை மனு அனுப்ப மனுதாரர் சங்கத்திற்கு அறிவுறுத்தியிருந்தது. இதற்கிடையே வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் இணைச் செயலாளர் பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். மனுதாரர் சங்கத்தின் கோரிக்கையின்படி 3 தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிப்பது என்று அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.